நித்யானந்தம் சார், இப்போ இந்த சித்திரை வருட பிறப்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆரிய திணிப்பு தான். அது இப்போ பிரவ தொடங்கி அக்ஷய அப்படிங்கிற ஒரு 60 ஆண்டு கால ஒரு அந்த பேர்ல தமிழ் பெயர்கள் எங்குமே கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை திரு ஐயநாதன் அவர்களோடு இத்தனை உடன்பாடோடு நான் ஒரு விவாதத்தை கலந்து கொண்டதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது எதிரொலிக்கிறதுமா? பேசலாம் பேசலாம், தொடர்ந்து பேசுங்க, எங்களுக்கு தெளிவா கேக்கு, பேசலாம். ஆக திரு ஐயநாதன் அவர்களுக்கு நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலான கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்களாகத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார்கள். இறுதியிலே அவர் வந்து சில அரசியல்களை கலந்து தன்னுடைய முடிவுரை என்று முதல் சுற்றின் முடிவுரை நிகழ்த்திருக்கின்றார்கள். என்றாலும் கூட நிறைய தரவுகள், தமிழர்களுடைய வாழ்வியல் நிலை இருக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். சமஸ்கிருதம் என்பது அல்ல, இது தமிழர்கள் கடைபிடித்தது என்பதாக சொன்னார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு தமிழ் ஆண்டு பெயர்களெல்லாம் ஒரு சிலருடைய கருத்து அது ஒரு பாலி மொழியிலே இருக்கிறது என்று கூட சொல்வார்கள் பௌத்தர்கள். எனவே இது சமஸ்கிருதம் அல்ல, பாலி மொழி என்று சொல்லக்கூடிய கருத்து கூட நிலவியது. ரெண்டாவது, 1921 ஆண்டு மீண்டும் 1935 ஆண்டு ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் 21 என்று. மறைமலை அடிகளார் போன்ற தமிழறிஞர்கள், ஏறத்தாழ 500 தமிழறிஞர்கள் என்று சட்டமன்றத்திலே கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சொன்னார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு 21 நடத்தியதாகவும் 35 மீண்டும் நடத்தியதாகவும் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது குறிப்பிலே இருக்கிறது. ஆனால் அதிலே தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் அல்ல தை மாதம் என்று எங்கேயும் பேசப்படக்கூட இல்லை, தீர்மானம் கூட இல்லை. நம்முடைய தரவுகள் அப்படித்தான் சொல்லுகிறது. அந்த மாநாட்டிலே முக்கியமாக பேசப்பட்டது திருவள்ளுவருடைய காலம் என்ன, திருவள்ளுவர் எந்த தினத்திலே எந்த நாளிலே பிறந்தார் என்பதாகத்தான் தமிழறிஞர்கள் வெகுவாக அங்கே விவாதித்தார்கள். அப்படி விவாதிக்கின்ற பொழுது திருவள்ளுவர் வைகாசி மாதம் அனுச நட்சத்திரத்திலே பிறந்தார் என்று அந்த கூட்டத்திலே அந்த மாநாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை கூட நம்முடைய தமிழக அரசு கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் இருந்த பொழுது ஜனவரி மாதத்தை மாற்றி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். இன்றைக்கு தமிழ் புத்தாண்டை இந்த குழப்பம் ஏற்படுவதற்கு காரணம் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் மடைமாற்றம் செய்வதற்காக என்று மட்டும் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்டார் பாருங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் மையமாக வைத்து ஒவ்வொரு மாதமும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தோடு சேர்ந்த பண்டிகைகள் வருகின்றன, இறைவனுக்கான திருநாட்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அந்த விஷயத்தை முழுமையாக அறிந்தறிய வேண்டும். அது சித்திரையிலே தொடங்கியிருக்கிறது என்பது மக்கள் மறக்கடிக்கப்பட வேண்டும். இந்த கலாச்சாரத்தை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் திராவிட சிந்தனை என்று அதற்கு பெயரும் வைத்து அதன் வழியிலே இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இலக்கியத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேள்விகள் இங்கே கேட்டார்கள். நான் அறிந்தவரை இலக்கியத்திலே இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். நெடுநல் வாடை என்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்குது. நெடுநல் வாடையிலே 159-163 வரை சித்திரை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று அழுத்தம் திருத்தமாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மதுரை நம்முடைய நக்கீரனார் அவர் வந்து இதை அந்த நெடுநல் வாடையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல பேர பண்டிதர் சரசோஜித மாலை என்று இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர் 75-76 இந்த இரண்டு பக்கங்களில் சித்திரை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று வரையறுத்து சொல்லியிருக்கின்றார்கள். நாம் இந்த தமிழ் உலகத்தை 7.5 கோடி தமிழ் மக்கள் என்று தமிழ்நாட்டிலே வசிப்பவர்களோடு மட்டும் நிறுத்தவில்லை, உலக தமிழர்களை எல்லாம் ஒன்று சேர்த்துத்தான் ஈழத்திற்காகவும் நாம் பேசினோம். எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மரீஷியஸ்,
இப்படி போன்ற இடங்களில் எல்லாம் சித்திரை முதல் நாள் தான் கொண்டாடுகின்றார்கள். சரி, ஆக இது வந்து அரசியல் காரணம் அப்படிங்கறத நான் உங்களுடைய முதல் சுற்று பார்வையா நான் எடுத்துக்கிறேன். யாழ்ப்பாணத்துல சரசோசி மாலை என்ற ஒரு புத்தகத்துல பக்கங்கள் 75-76 உறுதியாக சித்திரை தான் புத்தாண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல இலக்கியங்களிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதனால இலக்கியங்கள்ல கிடையாது அப்படின்னு சொன்னா அது ஒத்துக்க முடியாது. ரெண்டாவது, 500 பேர் கூடி, தமிழறிஞர் கூடி மறைமலை அடிகளாருடைய தலைமையில் 21-லே பேசினார்கள், மாநாட்டை நடத்தினார்கள் என்று சட்டமன்றத்தில் அவை குறிப்பில் இருக்கிறது. அந்த மாநாட்டிலே தை முதல் தேதி தான் புத்தாண்டு என்று எங்காவது குறிப்பிட்டிருக்கிறதா என்பதை சொல்ல வேண்டும். கம்யூனிஸ்ட் ஆனாலும் சரி, திமுகவானாலும் சரி, நான் வந்து சங்கியாக இருக்கலாம், நான் அதில் பெருமைப்படுறேன். நான் சங்கி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். அதில் ஒன்றும் ஒழுக்க கேட்டதாக ஒன்றும் கிடையாது. ஒரு காமரேடை கம்யூனிஸ்ட் காமரேட் என்று சொல்லும் பொழுது சங்கத்தில் இருக்கக்கூடிய சங்கி தான். அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதில் எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது. அதனால் ஒரு சுய இன்பத்தை காண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பேராசிரியர் போன்ற உள்ளவர்கள் இதில் எல்லாம் ஒரு இன்பத்தை காண வேண்டும் என்று சொன்னால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. அவருக்கு மாற்றிக்கங்க, பரவாயில்ல. என்னுடைய கருத்து இதை சொல்லத்தான் நான் வந்தேன். நீங்கள் நிறுத்திட்டீங்க. சரி, ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நித்யானந்தம், நீங்க பதில் சொல்லுங்க. ஓச்சர் அதுக்குள்ளே அங்க போயிட்டீங்க. எதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிடுறீங்க? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். 3 பேருடைய பேச்சு கேட்கும் போது மிக தெளிவான ஒரு உண்மை விளங்குகிறது. உலகத்துக்கு இன்றைக்கு நாம் ஒரு உண்மை எடுத்து சொல்ல போறோம். இந்து மகா சமுத்திரம் வெள்ளைக்காரன் வந்த பிறகுதான் ஏற்பட்டது, தெரியுமா உங்களுக்கு? இந்து மகா சமுத்திரம் என்ற பெயர் வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்பட்டதுங்கிற உண்மையை இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க பேசி. எனக்கு இது வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா, காலங்காலமாக இந்து மகா சமுத்திரமாக அது அழைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். புரியுதுங்களா? அதனால் கால அளவை சொல்வதற்காக ஒரு நாட்குறிப்பு என்ற அளவிலே தான் கேலண்டர் இருக்கிறது. அந்த நாட்குறிப்பு என்பது எதற்காக? ஒரு மனிதன் பிறந்தால் அவனுக்கு கட்டமிட்டு ராசிகளும் நட்சத்திரங்களும் சொல்லப்பட்டு அந்த முறையிலே தான் தமிழருடைய வாழ்வியல் முறையும் அடங்கியிருக்கிறது என்பதையும் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது முதல் ராசியிலே, முதல் நட்சத்திரத்திலே வரக்கூடிய ஒரு சூரிய எழுச்சி என்பது அன்றைக்கு முதல் நாளாக, ஆண்டின் முதல் நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது என்பது ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை. தொல்லியல் வழியாகவும் வரலாற்று ரீதியாகவும் கடந்த 700 ஆண்டுகளாக கிடைத்த சான்றுகள் பெருமளவிலே பார்க்கும் பொழுது சித்திரை ஒன்றுதான் புத்தாண்டு என்பது தெளிவாக்கியிருக்கிறது. ஆனால் தை ஒன்று என்பது ஒரு சிறு எடுத்துக்காட்டு கூட, அல்ல ஒரு சிறு சான்றுகள் கூட, தரவுகள் கூட இதுவரை கிடையாது. நான் அதைத்தான் சொன்னேன். சட்டமன்றத்திலே அதை மாற்றி, புத்தாண்டை மாற்றி சொல்லுகின்ற தேதியிலே கூட இந்த மாநாடு நடந்தது 21-லே என்று சொன்னார்களே தவிர, சித்திரை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு, அதாவது தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்பதற்கான எந்த தரவுகளும் கொடுக்கப்படவில்லை. அதுவே போறாதா உங்களுக்கு? கருணாநிதி போன்ற ஆட்சியாளர்களாலேயே கொடுக்க முடியல. இல்ல, அவரே நிறைய கொடுத்திருக்கிறார், அதற்கான சான்றுகள் நிறைய நம்ம கொடுத்திருக்காரு. நான் மற்ற மதத்தினரை ஒண்ணுமே கொடுக்கலமா எந்த குறிப்பிலையும் கிடையாது, இதுவரை கிடையாது. அதைத்தான் அவரே சொன்னார். இப்போ தை ஒன்று என்பது சான்றுகள் கிடையாது, தரவுகள் கிடையாது என்று தான் சொல்லியிருக்கிறார். அதை வந்து ஒரு சூரியனுடைய விழாவாக சூரியனை வணங்குவதற்கான விவசாயிகள், அதாவது நம்முடைய உழவர்களுடைய தினமாக அது கொண்டாடப்படுகிறோம் என்று சொல்றாரு. எந்த விதமான ஒரு சான்றுகளும் இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நித்யானந்தம், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக. ஒரே விஷயம், நம்ம அருணன் ஐயா அவர்கள் பேசும்போது நீங்க வந்து ஒலிபெருக்கையை அணைக்கிறது கிடையாது. நான் பேசும்போது அணைச்சிடுறீங்க. இல்ல, யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது சார். மக்களுக்கு கருத்துக்கள் சென்றடையணும். அது மாதிரி யாரு எந்த விருந்தினர்களையும் நாங்க நடத்துறது கிடையாது. நீங்க உங்களுடைய கருத்தை, நிறைவு கருத்தை பதிவு செய்யலாம். இது அநியாய குற்றம். இல்ல இல்ல, என்ன என்னோட பேச்சை நீங்க துண்டிக்கிறீங்க. இல்ல கண்டி, அதுக்குதான் நான் திரும்பவும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். எந்த விருந்தினர்களுக்கும் அப்படி நம்ம நடந்துக்கிறது கிடையாது. நீங்க கருத்தை பதிவு செய்யலாம். சரி, நான் விஷயத்துக்கு இறுதி சுற்றுக்கு வரேன். தமிழோ சமஸ்கிருதமோ எந்த இந்த ஒரு ஆழமாக இதை பற்றி விவாதிக்கக்கூடிய அருணன் அவர்களுடைய பெயரே சமஸ்கிருதம் தான், தெரிஞ்சுக்கங்க.
அய்யனாரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வசதி கூட அருணன் அவர்களுக்கு கிடையாது. அய்யனாரும் சுத்தமான தமிழ் பெயரை வச்சிருக்கார். ஆனா அவர் இந்த ஆண்டு பெயர்களை ஏற்றுக்கொள்கிறார், இந்த மாத பெயர்களை ஏற்றுக்கொள்கிறார், என்ன செய்யறார். ஆனா அருணன் அவர்களுக்கு தன்னுடைய பெயர் சமஸ்கிருதமா இருந்தது பதிவு செய்யும் போதனை செய்கிறார். தான் சமஸ்கிருத பெயரை வைத்திருக்கார். சரி, சரி ஐயநாதன் சார், உங்களுடைய நினைவு கருத்து என்ன? அருணன் சார், இந்த தனிப்பட்ட விவாதம் இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பா வச்சுக்கலாம். ஐயநாதன் சார் சொல்லுங்க. பேசக்கூடாது, கருத்து போய் சேரக்கூடாது, அவ்வளவுதான் உங்களுக்கு தேவை.